வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு வந்து தமிழக துணை முதல்வர் தியான புகழ் தர்ம யுத்த வீரர் ஓபிஎஸ் வந்து பட்ஜெட்டை போட்டிருக்காரு. இந்த பட்ஜெட்டெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு உங்களில் யாராச்சும் கேட்பீங்க. நாம் வந்து ஓவரால் த கண்ட்ரி அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதே போல் வந்து இந்த பிரபல தேவஸ்தானங்கள், இந்த மின் துறை, போக்குவரத்து துறை, இப்படி எல்லா வெங்காயத்துலேயும் இருக்கக்கூடிய ஓட்ட ஓடசலை எல்லாம் ரிப்பேர் பண்ணி நிர்வாக செலவை குறைச்சி அந்த பலன் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி அதை தொகுத்து எல்லா ஜூரிங்களுக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். நம்ம amazon.com கூட வந்து அதை இது வச்சுருக்கேன், என் தேசம் என் கனவுன்னு. இதில் பட்ஜெட்னா வந்து எல்லாரும் வந்து என்னமோ ஏதோ நினைப்பாங்க, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. குடும்பத்தில் எப்படி பட்ஜெட் போடுறோமோ அந்த மாதிரி தான். ஒரு குடும்பம் என்றால் அதில் உடல் ஊனமுற்ற தங்கை இருக்கலாம், வயதில் மிக முதிய தாத்தா இருக்கலாம், அல்லது பாட்டி இருக்கலாம், வீட்டு வாடகை, இல்லை எதிர்கால வீட்டுக்கு என்ன இந்த தவணையில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கான முயற்சிகள், அதே போல் பக்கத்து வீட்டுக்காரனோட ஏதாச்சும் இல்லங்க இருக்கலாம். இப்படி பலதும் பார்த்து எப்படி நாம் பட்ஜெட் போட்டோமோ அதே கருமம் தான் இதுவும். என்ன, நாம் வந்து போட்டால் ஆயிரங்களில் போடுவோம், கவர்மெண்ட் வந்து கோடிகளில் போடுது, அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ தமிழக அரசின் ஒட்டுமொத்த கடன் ரொம்ப அதிகம் இல்லை, 3.97 lakh crores. கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆனை முதலில் அதிகம் செலவானால் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, நல்லாருக்கும் பொல்லனாய். அதாவது நாம் வந்து அளவுக்கு மீறி கடன் வாங்கியாச்சுன்னா நல்லவங்களுக்கெல்லாம் கூட நாம் வந்து வில்லன் ஆயிடுவோம், அதான் கடன். இப்போ வட்டிக்கு அட்டிக்கை வாங்கி அட்டிக்கை விற்று வட்டியை கட்டி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ இந்த தந்தி, தினத்தந்தியில் வந்து செய்தி போட்டிருக்கான், தமிழக பட்ஜெட் மானிய விலை இருசக்கர வாகன திட்டத்திற்கு 250 கோடி ஒதுக்கீடு. அது என்ன, பெண் சுதந்திரம், பெண்கள் வேலைவாய்ப்பு, பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல மேட்டர் தான். ஆனால் அதுக்கு வந்து டூ வீலர் வாங்கி கொடுக்கறது ஒன்றே வழி கிடையாது. சமுதாயத்தில் வந்து நான் சமுதாயமே கிடையாது, உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞான மருத்துவ முன்னேற்றம் வந்தாலும், ஒரு போர் வந்தாலும், ஒரு கலகம் வெடித்தாலும், அதனால் நடக்கக்கூடிய நல்லது அப்புறங்க தான், ஆனால் கெட்டது மட்டும் வந்து பொம்பளைக்கு தான் நடக்கும். அதுதான் வந்து அவங்க ஜாதக ராசி அமைப்பு. இப்போ மானியம் வாங்கணும்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு அமௌண்ட்டை கட்டணும், அதை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கட்டுவாங்க வாங்குவாங்க. வந்து நாம் திட்டங்கள் தீட்டும்போது எப்படா தீட்டணும்னா, கடைக்கோடி தொண்டன் அப்படின்வாங்க, அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு
மிக 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 கீழே இருக்கக்கூடியவங்களுக்காக ஆரம்பிக்கணும் அந்த திட்டத்தை. அதாவது விருந்து சாப்பிட்டுட்டு உக்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் பீடா கொடுக்கறது இல்லை. பசியில் கும்பி காஞ்சி இருக்கிறவனுக்கு கஞ்சி கொடுக்கணும். அதான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த காலத்தில் வந்து ராஜாவை வந்து அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு அப்பா எப்படி ப்ரியாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய தேவைகளை கூட குறைத்து கொண்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படி பண்ணணும். அதான் ராஜாவுடைய கடமை. இது இந்த நான் சொன்னேன், 397,000 கோடி கடன். இப்போ வந்து இந்த கடன்லாம் வந்து முதலீடு செய்யப்பட்டிருந்தால், அதாவது கோழி வாங்கியிருந்தேன், ஆனால் முட்டை வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து கோழியெல்லாம் வாங்க மாட்டாங்க. முட்டை அப்படியே அடித்து பச்சை முட்டை உள்ளே விட்டுருந்தான். அடுத்தது அமைப்பு சகரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க 148.83 கோடி ஒதுக்கீடு. வந்து இந்த முதலாளி தொழிலாளி வந்து முதலாளிக்கு வர லாபமே அவனால் வந்து எதையும் குறைக்க முடியாது. அவனால் குறைக்க முடிஞ்சது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சதெல்லாம் என்னடான்னா தொழிலாளிக்கு கொடுக்குற சம்பளத்தில் வேணும்னா ஆப்படிக்கலாம். இந்த தொழிலாளிகளில் நான் இப்போ கொஞ்சம் முன்ன சொன்னேன் அது மாதிரி கடைக்கோடி ஊழியன். இப்போ அது என்னது பாண்டட் லேபர். அதே போல் ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க, 100 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க இங்கேருந்து வரணும். இது இப்போ இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து முதலாளிகளும் தொழிலாளி ஆகிட்டான். இப்போ முதலாளி அவனுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா பஞ்சாதி தாலியை கூட அடகு வச்சு தொழிலை நடத்துவான். நஷ்டம்தான் வரும்னா அவன் என்ன பண்ண முடியும், தொழிலை மூடிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இந்த என்னது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஏன் போக்குவரத்து ஊழியர்கள், அவங்களுடைய அந்த என்னது இந்த ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, கிராச்சுட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்டு இதுலேயே கையை வச்சு மஞ்சள் குளிச்ச அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. சரி, அடுத்தது என்னது சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக 2,681 கோடி ஒதுக்கீடு. இது நான் என்ன சொல்கிறேன், ஒரு வளர்ச்சின்னு வைங்க, வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அழகாக இருக்கும். என்ன சொல்லுவோம், குழந்த புஷ்டியாக நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நீங்கி போச்சுன்னு வைங்க, ஏன்பா அது கொஞ்சம் பார்க்கப்படாதாப்பா, இன்னும் கொஞ்சம் நீங்கி போச்சுன்னு வைங்க, தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு போகுது பார்க்க சொல்லுப்பா, இன்னும் நீங்கி போச்சுன்னு வைங்க, என்னடா பிள்ளைய ராட்சசம் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்க. இதுதான் நகரங்களுக்கும் தலைநகரங்களுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய விதி. இப்போ இந்த சென்னை என்பது வீங்கி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வீங்கி வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து என்னது மெட்ரோ ரயில் திட்டம், வெங்காய திட்டம் இதெல்லாம் வந்து என்னடான்னா கடப்பாறையை மூங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிச்ச மாதிரி. இது வாத்தியார் பாவம் அந்த காலத்துலேயே வந்து ஸ்கெட்சாக போட்டார், தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றுவோம்னு. இப்போ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு திருச்சிக்கு கூட மாற்றப்படாது. சென்னைக்கும் திருச்சிக்கும் நடுவில் வனாந்திர பகுதியில் ஆரம்பிக்கணும். இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பிளாக் ஹோலுன்னுவாங்க, அது மாதிரி எவ்வளோ கொட்டினாலும் போயிட்டே இருக்கும். இப்போ உண்மையிலேயே வந்து நகரத்தின் அதை கனெக்டிவிட்டி அதிகரிக்கிறது, அதே போல்
இந்த போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கிறது இது வந்து ஒரு அரசாங்கத்தின் திட்டமாக இருக்குன்னு வைங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, உலகளாவிய டெண்டரை கூப்பிட்டு பேசி செலவை குறைச்சி, பஸ்ஸில் போகிறவனுக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா மெட்ரோ ரயிலில் போனால் 5 ரூபா தான் செலவாகணும், அதான் லாஜிக்கு. ஏன்னா பஸ்ஸு வந்து 100 பேருக்கு மட்டும்தான் ஓடுது, மெட்ரோ அப்படி கிடையாது. அப்படி இதெல்லாமே வந்து அன்சைன்டிஃபிக். சரி, அடுத்தது என்னது, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை திரும்ப செலுத்த 460.25 கோடி ஒதுக்கீடு. அரசு பணம் செலவழிக்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது, செலவழிக்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்குண்டான பலன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாளைக்கோ 10 வருஷம் கழிச்சோ இந்த மாநிலத்துக்கு கிடைக்கலாம். ஏன்னா அரசு பணங்கிறது வந்து வரி பணம் தானே, வரியை கட்டினவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அது வந்து பெனிஃபிட் ஆகும். எங்கள் பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு 9 வருஷம் சிஎம் ஆகிருந்தார். அப்போ 95லேருந்து 2004 வரைக்கும் எல்லாத்தையும் அடித்து விட்டார். மொட்டை டிக்கு தெரியாத நிலமையில் மக்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் ராஜசேகர் ரெட்டி வராரு. அவர் வந்து ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ஆகி பஞ்சராகி கிடக்கிறான், இவங்களை வந்து எந்திரிச்சு உக்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட். அது வந்து ஒரு எமர்ஜென்சி கேட் மாதிரி. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இப்போ கல்வி அதை தருது யார், தனியார். அந்த கட்டணத்தை செலுத்துகிறான், ஓகே. சரி, இவன் கட்டணம் செலுத்தி படிக்கிற அந்த படிப்பு இவனுடைய எதிர்காலத்துக்கு பொருளாதார சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது. தலைமை செயலகத்தில் துப்புரவு பணிக்கு மாஸ்டர் டிகிரி எல்லாம் வந்திருக்கான், அதான் மேட்ரு. இங்கே வந்து அசலான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு, அதைத்தான் ஒரு அரசாங்கம் பார்க்கணுமே தவிர ஒரு கையாளாகாத. இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இதெல்லாம். சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது என்னது, மதுரை தஞ்சை நெல்லை மருத்துவமனைகளில் 150 கோடி செலவில் விபத்து காய சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும். விபத்து காயம் இது ரெண்டுமே வந்து என்னடா, முக்கியமான காசு சரக்கு தான், சரக்கு. அதுக்கு டார்கெட் வச்சிருக்கான், இதுக்கு மேலே ஒரு 7200 கோடி வரணும். வே நீங்களே குடிக்க வைப்பீங்க, நீங்களே காயப்பட வைப்பீங்க, நீங்களே விபத்து நடக்க வைப்பீங்க, அதுக்கு நீங்களே வந்து சிகிச்சை பிரிவு ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து கடைஞ்செடுத்த சாடிசம். இதெல்லாம் இப்போ என்னது, மாடு, மாட்டுக்கு வந்து புல் போடுறோம், அது பால் கறக்கணும், என்ன பால் கறக்கணும். அப்படி ஒரு அரசாங்கம் வந்து 1 ரூபா செலவழிக்குதுன்னா அது மக்களுடைய பணம். அந்த 1 ரூபாக்கு 10 ரூபாய்க்கு உண்டான பலன் கிடைக்கணும். இன்றைக்கே கிடைக்கணும்னு சொல்லலை, நாளைக்கு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சாவது கிடைக்கணும். அப்போ தான் அதில் வந்து அந்த காசை போடணும். நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா, இவனுங்களுக்கு வந்து தொலைவாகவும் யோசிக்க தெரியாது, கிட்டக்கவும் யோசிக்க தெரியாது. மொத்தத்தில் வந்து மொட்டை, அவ்வளோதான். இது வந்து இது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது மக்கள் அவன் வந்து பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் அவனுடைய கெப்பாசிட்டிக்கு. சிலர் உடலால் உழைப்போம், சிலர் மனதால், புத்தியால், இல்லை ஜீனியஸ், இப்படி விதவிதமாக, அதாவது எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, அது பணமாக இல்லை.
வேற ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு. அதை அவன் பணமாக்கிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவணும். இட் மஸ்ட் பி அன் ஏஜென்சி. நீ வந்து மக்களை பொருளீட்ட தூண்டினால் அவன் பொருளீட்டுறதுக்கு உண்டான அந்த சோர்சஸ், அது கல்வி ஆகட்டும், தொழில் பயிற்சி ஆகட்டும், தொழில் கடன் ஆகட்டும், ஏதோ ஒரு வெங்காயம் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா செலவழிப்பான், செலவழிச்சான்னா வரி வரும். சிம்பிள் லாஜிக். அதே போல் இந்த பிளாக் ஹோல்ஸ், குடிமக்கள் அவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, இந்த அரசாங்கங்களுடைய கயவாளித்தனங்கள், கேவலங்கள் எல்லாத்தையும் மீறி அவன் எப்படியோ 10 ரூபா சம்பாதிக்கிறான். அதை 10 ரூபாய்க்கு ஆப்படிக்கிறதுக்கு எத்தனை மேட்ரு இருக்கு யோசனை பண்ணுங்க. 5 வட்டி 10 வட்டி, டாஸ்மாக்கு, க்ரைமு, கொள்ளை, கொலை. இவனுங்க வந்து இப்போ இது வந்து பொருளாதாரம், பொருளாதார அமைப்புங்கிறது ஒரு ஏரி மாதிரி. இந்த ஏரிக்குள்ளே நீர் வரத்து வரணும். அதேபோல் ஏரி நிரம்பினால் அது வழிஞ்சி பக்கத்து ஏரிக்கு போகணும். அதான் மேட்ரு. இவனுக்கு வந்து என்னடான்னா, இந்த கோடை காலத்தில் ஆற்றுல போரை போட்டு தண்ணி எடுத்து சப்ளை பண்ணிடுவான், அவ்வளோதான். அந்த கர்மம் தான் இதெல்லாம். அது எங்கே தான் போய் முடிய போதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.